அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ரா சரத்குமாரின் அறிக்கை. மக்களின் ஒற்றுமை, நியாயமான போராட்டங்கள், கோரிக்கைகள் தாமதமாக நிறைவேறினாலும் இறுதியில் ஜனநாயகமே வெற்றி பெறும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு ஜெம் லேபரட்டரிஸ் நிறுவனத்திற்கு 2016 ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. இத்திட்டத்திற்கு எதிராக சுமார் 100 மேலாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் ONGCக்கு வழங்கிய குத்தகையை ஜெம் நிறுவனத்திற்கு மாற்றுவதில் தமிழக அரசு காலதாமதம் செய்து வந்தது. இதன் விளைவாக தமிழக அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே வேறு இடம் ஒதுக்கித்தர வேண்டும் என ஜெம் நிறுவனம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிரான வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ளதாலும், தமிழக அரசின் காலதாமதத்தால் இழப்பு ஏற்பட்டதாலும் ஜெம் நிறுவனம் இத்தகைய முடிவு எடுத்திருப்பது பலவிதமான போராட்டங்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கிடைத்த முதல் வெற்றி. நெடுவாசல் கிராமத்து மக்களுக்கும் போராளிகளுக்கும் தலைவர்களுக்கும் மத்திய அரசின் தொடர் கடிதங்களுக்கு செவிசாய்க்காமல் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடிய போராளிகளுக்கு உதவி செய்திருக்கும் தமிழக அரசுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் ஒற்றுமை, நியாயமான போராட்டங்கள், கோரிக்கைகள் தாமதமாக நிறைவேறினாலும் இறுதியில் ஜனநாயகமே வெற்றி பெறும். ஒப்பந்தக்கார நிறுவனம் ஜெம் மாற்று இடம் கோரியிருக்கும் தகவல் நிலையான வெற்றியை நெடுவாசல் கிராமத்து மக்களுக்கு தர வேண்டும். மேலும் மத்திய அரசு இது போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அத்திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அத்திட்டம் குறித்த அப்பகுதி மக்களின் மனநிலையையும் நிலைப்பாட்டையும் அறியாமல் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். எடுக்கப்படும் முடிவு நீண்டகால தீர்வாக அரசாங்கம் மாறும்போது திட்டங்கள் மாறக்கூடியதாக இல்லாமல் சுற்றுச்சூழலையும் மக்கள் நலனையும் மனதில் கொண்டு எடுக்கப்பட வேண்டும் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அழைப்பவரே உயர்ந்தவர் என்றும் அன்புடன் ரா சரத்குமார்.